எதிரிகளை மண்ணுக்கு மேலும் கீழும் அழிக்கும் வரை ஓயமாட்டோம் என சூளுரைத்த இஸ்ரேல் பிரதமர். வடமேற்கு காசாவில் இஸ்ரேலுடன் கடுமையாக மோதி வரும் ஹமாஸ் தரைவழி தாக்குதலின் இரண்டாம் கட்டம் தொடங்கிவிட்டதா? கடந்த வாரம் காசா மீதான முதற்கட்ட தரைவழி தாக்குதலை நடத்தி முடித்த இஸ்ரேல் தற்போது இரண்டாம் கட்ட தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஹமாஸ் படைகளுக்கு சொந்தமான 450 இடங்கள், 150 மேற்பட்ட நிலத்தடி சுரங்கங்கள், பதுங்கு குழிகள் உள்ளிட்டவற்றை குறிவைத்து தாக்கி அழித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வடமேற்கு காசாவில் படையெடுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் மீது இயந்திர துப்பாக்கிகளுடன் கடுமையான சண்டையில் ஈடுபட்டுள்ளதாக ஹமாஸின் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது. போரின் இரண்டாம் கட்டம் தொடங்கிவிட்டது. இது நீண்டதாகவும் மற்றும் கடினமானதாகவும் இருக்கப் போகிறது. ஹமாஸின் ஆட்சி மற்றும் ராணுவ திறன்களை அழிப்பது மற்றும் பனை கைதிகளை வீட்டிற்கு கொண்டு வருவதுதான் இதன் இலக்கு என செய்தியாளர்களிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார்.